வெல்கம் பேக் டு ரெமிலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் இறால் பிரியாணி, அதாவது பிரான் பிரியாணி பார்க்க போறோம். இதை எப்படி ஈஸியா செய்யலாம்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 1 வெங்காயம், நல்ல பழுத்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் எறா எடுத்திருக்க மஞ்சத்தூள், இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்கு பாருங்க, அதை நான் பவுடரா அடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, இது கரம் மசாலா, மிளகாய்த்தூள், 1 கப் தயிர், 1 எலுமிச்சைப்பழ சாறு எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், நெய். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அரிசிய தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊறட்டும், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகணுனே தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகணுனே நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கங்க. இப்ப நான் புதினா இலைய போடுறேன், ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்ப கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்ப பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுடர் பண்ணிட்டுருக்கோம்ல, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்,
ஒரு 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல போட்டுங்க. கொஞ்சம் இந்த மசாலா அதிகம் வேணும்னா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறம் கிளறி விடுங்க. மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா இருக்கு, அதை நான் 1 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டுட்டு காலங்கள் தண்ணி ஊற்றணும். நீங்க எந்த படியில் அளந்தாலும் சரி, இல்லை எந்த கிளாஸ்ல அளந்தாலும் சரி, நீங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்ப அளந்து வச்சிருக்க தண்ணிய இதுல நான் ஊத்துறேன். நான் ஆல்ரெடி அளந்து வச்சிருக்கேன், நான் அப்படியே எடுத்து நான் ஊத்திடுறேன். உப்பு பத்தல, காரம் பத்தல் இந்த ஸ்டேஜ்ல நீங்க போட்டுக்கோங்க. தண்ணி ஊத்தினதுக்கு அப்புறம் நம்ம எலுமிச்சை பழசாறு வச்சிருந்தாலும் அதை போட்டுக்கோங்க. ஒரு கப் தயிர் வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்குது. இப்ப உங்களுக்கு கலர் பவுடர் வேணும்னா கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இப்ப கொஞ்சம் பிரியாணி கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துங்க, இல்லை இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் கழுவி வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸை, ஊற வச்சிருந்தால அதை எடுத்து நான் இதை போட்டுக்கிறேன். ரொம்ப கிண்டி விடாதீங்க, அரிசி உடைஞ்சிடும். மேல கொத்தமல்லி இலைய போட்டுக்கோங்க.
கொஞ்ச நேரம் மூடி வச்சிடும். தொடர்ந்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் விட்டுடலாம். இப்படி தம் விடலாம் பார்க்கலாம். நான் இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன், அது மேலே இது போட்டுக்குங்க. அது மேலே ஒரு தட்டு போட்டுக்குங்க. அது மேலே ஒரு வெயிட் வைங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க எடுத்து இப்படி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தயிர் பச்சடி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரெமிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.